வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து. கண்டபடி ஓன் மாற்றி காலம் தவறி உண்ணல், அண்டையிலே பசித்தோர் முன்னும் அளவு மீறியும் கொள்ளல். உண்டவுடன் வாலிபர்கள் இரவில் ஊரங்கள், இவைகள் கொண்டு வரும் குன்மம் என்ற கொடிய வயிற்று புண்ணோய். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வல்லமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1955 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 12 12/7/1955 அன்று வயிற்று நோய் என்ற தலைப்பில் பாடியுள்ள பாடல். வயிற்று நோய். கண்டபடி ஊன் மாற்றி காலம் தவறி உண்ணல், அண்டையிலே பசித்தோர் முன்னும் அளவு மீறியும் கொள்ளல். உண்டவுடன் வாலிபர்கள் இரவில் உறங்கள், இவைகள் கொண்டு வரும் குன்மம் என்ற கொடிய வயிற்று புண்ணோய் என்று கூறுகிறார்கள். பொதுவாக இன்று பெரும்பாலானோர், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இளைஞர்கள் அனுபவிக்கின்ற ஒரு நோய்தான் இந்த வயிற்று புண் குன்மம் என்கிற அல்சர் நோய். இதற்கான காரணங்களை மகரிஷி அவர்கள் மிக எளிமையாக சிறப்பாக கூறியிருக்கிறார்கள். இந்த அல்சர் நோய் வருவதற்கு முதல் காரணமாக மகரிஷி கூறுவது கண்டபடி ஊன் மாற்றி. இப்போ ஊன் மாற்றி மாற்றி ஊன் உண்ணல், ஊன் என்பது மாமிசம், மாமிசம் உண்ண வேண்டாம் என்பது மகரிஷியின் கருத்து. ஏன் அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, ஊன் தவிர்த்த உணவே குற்றமற்றது அப்படின்னு. ஊன் உணவு சாப்பிடும் பொழுது அந்த குற்றம் பாவம் அப்படிங்கிற அந்த பதிவு, துன்பப்பதிவு நமக்கு கருமையத்தில் பதிகிறது அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, உணவு வகை உற்பத்தி செய்ய தெரியாத உயிர் வகைகள் விலங்கினங்கள் அனைத்தும் தாம் வாழ உணவுக்கே பிற உயிரை கொன்று தின்று வாழும் உண்மை அறிவோம், இதுவே இயற்கை வள நீதி அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு விலங்கினம் உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியம், அது உயிர் வாழ்வதற்கான உணவை அந்த விலங்கிற்கு உற்பத்தி செய்ய தெரியாது. இப்போ உற்பத்தி செய்ய தெரியாததனால் அந்த விலங்கு இன்னொரு உயிரை கொன்று தின்று உயிர் வாழ்கிறது. இது ஏன் இன்னொரு உயிரை கொன்று தின்று வாழ்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இப்படி வாழ்வது தான் இயற்கை வள நீதி. அதனால்தான் அந்த சுற்றுப்புற சூழல் சமநிலைப்படுத்தப்படும் இதனால். ஆனால் உணவு வகை பயிர் செய்து உண்டு வாழ ஏற்ற உயர்பிறவி மனிதன் அந்த செயல் செய்தால் குற்றம் உணவுக்கே உயிர்கொள்ளல், உடல் பறித்தல், வாழும் உயிர் சுதந்திரம் பறித்தல் மூன்றும் குற்றம் அன்றோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனிதன் வந்து ஒரு பூரண பொருள் இல்லையா, இறைநிலை தன்மாற்ற சரணத்தில் சரித்திரத்தில் பூரணம் அடைந்தவன் மனிதன், அவன் தான் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு திறன் படைத்தவன், அப்படிப்பட்டவன் பிற உயிரை தான் உயிர் வாழ்வதற்காக கொன்று தின்று உண்டு வாழும் செயல் செய்தால் என்னென்ன குற்றம் பதியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவுக்காக உயிர் கொள்ளல்
கொலை அப்படிங்கிற ஒரு பதிவு நம் கருமையத்தில் பதியும். உடல் பறித்து வாழும் இன்னொரு உயிரின் உடலை பறித்துண்ணல் அப்படிங்கிற ஒரு குற்றம் நம் கருமையத்தில் பதியும். பிற உயிர் சுதந்திரம் பறித்தல் என்ற மூன்றாவது குற்றமும் நம் கருமையத்தில் பதியும். அப்போது கண்டபடி மாமிசங்களை உண்டு வாழும் பொழுது இந்த மூன்று உயிர்கொள்ளல், பறித்துண்ணல், பிறர் வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்தல் என்ற மூன்று குற்றங்களும் நம் உடலில் பதிந்துவிடும். அதனால் ஊன் உணவு வந்து குற்றத்தை நம் பதிவில் ஏற்படுத்தும். அதனால் ஊன் தவிர்த்த உணவே குற்றமற்றது அப்படிங்கிறாங்க. ஸோ முதல் காரணம் வயிற்றுப்புண் வருவதற்கு கண்டபடி ஊன் உண்ணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காலம் தவறி உண்ணல். காலம் தவறி இன்றைய வாழ்க்கை சூழலில் ஒவ்வொருவருடைய வேலை நேரமும் பணி நிமித்தம் வெளியில் செல்வதும் வீட்டுக்குள்ளேயே இருப்பதும் பல மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய இந்த நிலையில் காலம் தவறி உணவு உண்ணும் பொழுதும் அதுவே தொடர் பழக்கமாக மாறிவிடும் பொழுதும் வயிற்றுப்புண் நமக்கு ஏற்படுகிறது. அண்டையிலே பசித்தோர் முன்னும். பக்கத்தில் வந்து பசியோடு ஒருத்தவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க, பசியோடவங்க ஒருத்தவங்க வருத்தப்பட்டுருப்பாங்க, ஆனால் நாம் வயிறார ரசித்து புசிக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த எண்ண அலைகளின் தாக்கம், ஒருவர் ஏக்கத்தோடும் துன்பத்தோடும் அந்த உணவுக்காக உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, காத்து கொண்டு இருக்கும் பொழுது, அல்லது உணவு கிடைக்கவில்லையே என்ற வருத்தத்தில் இருக்கும் பொழுது, நாம் பல்வேறு வகையான உணவை ரசித்து புசித்து உண்ணும் பொழுது அந்த எண்ணம் தாக்குதலின் விளைவாக வயிற்றுப்புண் ஏற்படும். அளவு மீறியும் கொள்ளல். உண்ட உணவை வந்து அளவு மீறி நாம் உணவு உட்கொள்கிறோம், முறை மாறியும் உட்கொள்கிறோம். ஐந்தில் அளவு முறையில் உணவு ரொம்ப அவசியம், அளவு முறையும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. பழக்கத்தில் மனித இனம் இக்காலத்தில் பல தடவை உணவு கொள்ள காண்கின்றோம். இப்போ பழக்கமாக நம்ம எத்தனை மூணு தரம் உணவு நடுப்புற ஸ்நாக்ஸு, அதுவும் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால இடையில இடையில ஏதாவது நாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். இப்பழக்கமே ஆன்மீக நிலையில் வாழும் பண்புயர மாறிப்போம். இது அதிகமாக அடிக்கடி உணவு உண்ணும் இந்த பழக்கம் வந்து நாம் ஆன்மீக நிலையில் உணர்வதற்காக உயர்வதை வந்து பண்பை மாற்றி கொடுத்துடும். உணவு கொள்ளும் பழக்கம் அது வயதிற்கு ஏற்றவாறு பலவாறு அமைந்திடினும் ஊன் சுருங்கும். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி உணவு கொள்ளும் பழக்கம் மாறிக்கிட்டே இருந்தாலும் வயது ஆக ஆக உடல் வந்து சுருங்கும், உண்டி சுருங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, வயது ஆக ஆக ஊன் சுருங்கும். பழக்கத்தில் அளவு முறை மீறிடாமல் பலமூட்டும் எளிய ஊன் வகையே போதும். இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நாலஞ்சு தரம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே, ஒரு வயதான பின்னும் ஊன் சுருங்கிய பின்னும் அதே பழக்கமாக, பழக்கத்தால் அளவு முறை மீறிடாமல், அதே மாதிரி அளவு முறை மீறிடாமல் பலமூட்டும் எளிய ஊன் வகையே போதும் அப்படிங்கிறாங்க. சத்தான உணவுகள் கொஞ்சமாக எளிய உணவாக, அதே சமயத்தில் சத்தான உணவாக சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி அளவு மீறியும் உணவு உட்பண்ணும் போதும் அடுத்து சொல்கிறாங்க, உண்டவுடன் வாலிபர்கள் இரவில் உறங்கள். இப்போ வாழ்க்கை முறை அப்படி தானே, எல்லோரும் வருவதே வந்து பணி நிமித்தம் முடித்து வருவதே 9 மணி அப்படி ஆகிடுது. அதுக்கு பிறகு அப்புறம் உணவு சமைத்து உணவு உட்கொள்ளும் பொழுது அது இரவு நேரம் மிக தாமதமாக உண்ணும் பழக்கத்திற்கு வந்துவிட்டோம். இப்போ அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறோம், பர்டிகுலராக அவங்க இளைஞர்கள் போய் படுத்துடுறாங்க. இப்போ இரவில் போய் யாருமே, இளைஞர்கள் மட்டுமல்ல பெரியோர்களும் கூட உண்டவுடன் இரவில் போய் படுத்து கொள்ளுதலும் உறங்குதலும் இவைகள் கொண்டு வரும் குன்மம் என்ற கொடிய வயிற்றுப்புண் நோய் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். இந்த படித்து முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிற சமயத்தில் தான் வந்து வாழ்க்கை முறை இளைஞர்களுக்கு மாற்றி அமைக்கப்படும்.
அப்படி அவங்க புதுதாக உழைக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த பழக்கமெல்லாம் அவர்களையும் அறியாமலேயே வந்துவிடும். எது கண்டபடி உண்மாற்றி காலம் தவறி உண்ணல், அண்டையிலே பசித்தோர் பொண்ணும். அது ஆஃபீஸில் ஒரு கேபின் கொடுத்துருந்தாங்கன்னா ஒருத்தர் பசியாக இருப்பாங்க, இன்னொருத்தர் டியூட்டிக்காக சாப்பிடுவாங்க. இல்லை பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கஸ்டமர்ஸ் வழியில் நின்றுட்டுருப்பாங்க, இவங்க அவசர அவசரமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உண்ணுதல், அளவு மீறியும் கொள்ளல், உண்டவுடன் வாலிபர்கள், இரவில் உரங்கள், இவைகள் கொண்டு வரும் குன்மம் என்ற கொடிய வயிற்று புண்ணோய் என்று அல்சர் வருவதற்கான காரணங்களை மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள். வாழ்க வல்லமுடன். இன்றைய பாடலை பாடிக்கொடுத்த பிரம்மஞானி உத்ரா அம்மா அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், இதை வேதாத்திரிய சிந்தனையில் ஒளிப்பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும், கேட்டு மகிழும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமைந்திட வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.